ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபு எம் யூடியூப் சேனல் நாம் இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஐசிஏஆர் இந்தியன் வெட்டினரி ரிசர்ச் இன்ஸ்டியூட் வேலைவாய்ப்பை பற்றா நம்ம இந்த வீடியோல பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னாடி இதுவரை பிரபு எம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் எப்போதெல்லாம் வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் விடைக்குள்ள போகலாம் ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னா Business Manager கல்டம் பார்த்திங்கன்னா ஒன்று தான் வந்து கொடுத்திருக்காங்க. மாத சம்பளம் பார்த்திங்கன்னா ஒன் டூ ஒன் பாயிண்ட் வந்து தராங்க ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா MTAC, MBA, PGTM, ஈக்குவல் மாஸ்டர் டிகிரி இன் அக்ரி பிஸ்னஸ் ஃபைனான்ஸ் மார்க்கெட்டிங் அக்ரி மார்க்கெட்டிங் அக்ரி எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் டெக்னாலஜி ஸோ இதில் கூடுதல் விவரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்கிடுங்க ஸோ அதுக்காக எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மூன்று முதல் ஐந்து வருடத்திற்குள் இருக்க வேண்டும் ஸோ அதுக்காக போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் மேனேஜர் கால்டம் ஒன்று மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் செவன் லேக்ஸ் வந்து தராங்க ஸோ அதுக்கடுத்தாக இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா எம்டெக் எம்பிஏ பிஜிடிஎம் ஈக்குவல் மாஸ்டர் டிகிரி ஸோ என்னன்றதுன்னு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்கிடுங்க அதுக்கடுத்தாக எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இரண்டு முதல் மூன்று வருடத்திற்குள் இருக்க வேண்டும் ஸோ அதுக்கடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவ் கல்விங்களில் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இரண்டு வந்து கொடுத்துருக்காங்க மாத சம்பளம்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் த்ரீ லேக்ஸ் ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா மாஸ்டர் டிகிரி வித் ஐபி எக்ஸ்பீரியன்ஸ் எம்பிஏ எம்சிஏ பிடெக் ஈக்வல் மாஸ்டர் டிகிரி ஸோ இந்த மூன்று போஸ்டிங்களுக்கும் வயது வரம்புன்னு பார்த்திங்கன்னா அதாவது பிஸ்னஸ் மேனேஜர் அசிஸ்டண்ட் மேனேஜர் பிஸ்னஸ் எக்ஸிகூட்டிவ்ஸும் இந்த மூன்று பதவிகளுக்கான வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தில் இருந்து நாற்பத்தி ஐந்து வரை வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கு அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் காரிடம் ஒன்று மாத சம்பளம் எவ்வளோ தராங்கன்னா பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ் ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா கிராஜுவேஷன் இன் எனி ஸ்ட்ரீம் ஸோ டிகிரி எந்த டிகிரி வேணாலும் முடித்திருக்கலாம் முன்னுரிமைன்னு பார்த்தீங்கன்னா பிகாம் பிபிஏ முடித்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதுக்கடுத்த எம்எஸ் ஆஃபீஸ் வந்து தெரிஞ்சிருக்க வேண்டும் ஸோ அதுக்கடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஸ்டாஃப் கால்டம் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஒன் ஃபைவ் லேக்ஸ் ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா டென் ப்ளஸ் டூ சீனியர் செகண்டரி அதாவது பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஸோ இந்த இரண்டு பதவிகளுக்கான அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் ஸ்டாஃப் சோ இந்த இரண்டு பதவிகளுக்கான வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று முதல் முப்பது ஸோ அதுக்கு அடுத்ததாக ப்ளேஸ் ஆஃப் வாக் அண்ட் இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ பார்த்துக்கிடுங்க ஸோ வாக் அண்ட் இன்டர்வியூ என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று மே இரண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ அதுக்கடுத்தாக இதில் கூடுதல் விவரங்களும் கொடுத்துருக்காங்க ஸோ படித்து பார்த்துக்கிடுங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பார்த்துக்கிடுங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் உடன் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவை ஒரு நபருக்காவது ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இந்த தகவல் சென்றடையட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலை வாய்ப்புகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்